டோக்கியோ ஒலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 87.58 மீட்டர் தூரம் அனாயசமாக ஜாவ்லினை வீசி தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் தடகள போட்டியில் தங்கம் வென்று 100 ஆண்டுகால கனவை நனவாக்கி சாதனை படைத்துள்ளார் நீரஜ் சோப்ரா. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கின் துப்பாக்கி சுடுதலில் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றிருந்தார். ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு பாராட்டு மழை. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. தங்கமகன் நீரஜ் சோப்ராவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. தடகள போட்டியில் தங்கத்திற்கான 100 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளதாக புகழாரம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா இந்திய ராணுவத்தில் சுபேதார் மேஜராக பணியாற்றும் நிலையில் ஒலிம்பிக்கில் வரலாற்று சாதனை. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் பதக்கப்பட்டியலில் 20 இடங்கள் முன்னேறியது இந்தியா. டோக்கியோ ஒலிம்பிக் 65 கிலோ இடைப்பிரிவிற்கான மல்யுத்தப் போட்டி. கஜகஸ்தான் வீரரை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் பஜ்ரங் புனியா. ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியாவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 7 உயர்வு. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் நாட்டின் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டம். நீரஜ் சோப்ராவின் சொந்த மாநிலமான ஹரியானாவில் கரை புரளும் உற்சாகம். முதன்முறையாக தாம் பங்கேற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று சாதனை படைத்த நீரஜ் சோப்ரா. ஆசிய விளையாட்டுப் போட்டி, காமன்வெல்த், ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் என பல போட்டிகளிலும் தங்கம் வென்று அசத்தியவர். இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ராவுக்கு 6 கோடி ரூபாய் பரிசு. அவரது சொந்த மாநிலமான ஹரியானா அரசு அறிவிப்பு. இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னையில் நீர்நிலைகளுக்கு செல்ல மாநகர காவல்துறை தடை. மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் பீச், திருவான்மையூர் கடற்கரை, பட்டினப்பாக்கம் பீச் உள்ளிட்டவற்றிற்கு செல்ல தடை விதிப்பு. சென்னை 800 முதல் ECR முட்டுக்காடு வரையில் உள்ள கடற்கரை பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் கூடுவதற்கு இன்று 1 நாள் தடை விதிப்பு. கொரோனாவை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க பொதுமக்களுக்கு காவல்துறை வேண்டுகோள். கட்டணம் செலுத்தவில்லை என்பதற்காக மாணவருக்கு TC வழங்க மறுக்கக்கூடாது. தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை என தகவல். இந்தியாவில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரே டோஸ் கொரோனா தடுப்பூசிக்கு ஒப்புதல். அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கியது மத்திய அரசு. நாட்டில் சிறார்களுக்கான கொரோனா தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் நம்பிக்கை. டெல்லியில் 12 தேதி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் கூட்டம். தமிழ்நாட்டிற்கு திறக்க வேண்டிய நீரை திறந்துவிட தமிழக அரசு சார்பில் வலியுறுத்த வாய்ப்பு. KRS, கபினி உள்ளிட்ட கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழ்நாட்டிற்கு வரும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சீராக தொடர்வதால் ஆர்ப்பரிக்கும் ஒகேனக்கல் அருவிகள். லடாக் எல்லை அருகே சீன படைகளை எதிர்கொண்டுள்ள இந்திய ராணுவம் 500 மீட்டர் தூரத்தில் எதிரியை குறிப்பார்த்து சுடவல்ல புதிய நவீன ரக அமெரிக்க ஸ்விஸ் நாட்டு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன. கர்நாடகாவில் காவல் நிலையங்கள் தாக்கப்பட்ட வழக்கில் NIA அதிகாரிகள் பெங்களூரில் 7 இடங்களில் சோதனை. ஏராளமான மின்னணு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் 7 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாரியம் இணைச் செயலாளராக ஜான் லூயிஸ் நியமனம்.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.